சங்கர் என்ன வாப்பா வீட்டுல பூட்டி வச்சிட்டாரு. காலையில 5 மணிக்கு ட்ரெயின். மாமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. சங்கர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒன்னும் பயப்படாத, நீ நிம்மதியா படுத்துங்க. நைட்டு 1 மணிக்கு உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு வா, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சங்கர் கண்டிப்பா வந்துருவல? கண்டிப்பா நான் வருவேன், நீ தைரியமா இரு. ஓகே. இத்தனை நாளாய் அத்தர் வீசும் போது மல்லிகை வாசம் மார்பில் வந்ததேது. தீவாரம் மோதி துதிக்கின்ற இதழ்கள் திருக்குறனோடு துடிப்பதும் ஏனோ. நாயகம் பெயரை உச்சரிக்கும் இதயம் கீதையின் பாட்டில் கவிழ்ந்தது ஏனோ. என்ன இந்த நேரத்தில் வந்து கதவை தட்டுறீங்க? பொண்ணு வீட்டில் இருக்கா? ஏன் எது கேக்குறீங்க? இல்ல காலம் கெட்டு கிடக்குது, பொண்ணு வீட்டில் இருக்கான்னு பாருங்க. பத்திரமா இருக்காள்ல, பூட்டி சாவி வச்சிருக்கோம்ல. ஓ, லாக்அப் பண்ணிட்டீங்களா? சரி போய் பாருங்க. பாய் பொண்ணு இங்க பத்திரமா இருக்கு. நம்ம பாய் எங்க போயிருப்பான்? ஐயோ ஜெரினா, அந்த தெருவில் ஒரு பாய காணான்னு தேடிட்டு இருக்காங்க. பாய் என்னடா, தன் பொண்ண காணான்னு தேடுறாரு. பாருங்க, உங்க பொண்ணு ஒண்ணும் தெரியாத அப்பாவி, அவ மனச மாத்தி அவளை கடத்திட்டு போனதே சுந்தரம் பிள்ளையோட பையன். என்ன சொல்றீங்க? எல்லாத்துக்கும் விளக்கம் கேட்டிருந்தீங்கன்னா அதுக்குள்ள எத்தனை ரயில், எத்தனை பஸ் போகையா? ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்ல தேடுங்க. போங்க, தெரிஞ்சு வீசு போறீங்க, தெரிஞ்சு போங்க. டேய் வாங்கடா. இப்பா என்ன நடந்தாலும் கவலை இல்லை, என் மகனையும் மருமகளையும் எங்க இருந்தாலும் கூப்பிட்டு வாங்க. நீங்க வாங்கடா. இதோ பார், விடியறதுக்கு முன்னாடி நம்ம பசங்க வீட்டுக்கு வந்தாகணும். அப்படி இல்ல அவனுடைய தலை நம்ம வீட்டு வாசல்ல வரணும். போங்க. இந்த பக்கம் போகாதீங்க, சபாபதி ஆளுங்க உங்களை கொண்டுருவாங்க. இந்த பக்கம் போங்க. பயப்படாதீங்க, உங்களை நான் ஒண்ணு செய்திட மாட்டேன். உங்களுக்கு உதவி செய்யத்தான் வந்திருக்கிறேன். ஏன்னா உங்களை மாதிரியே நான் இந்த பாரத நாட்டு பிரஜை, அது எனக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருக்குது. ஆமாப்பா, உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்குது, அங்கெல்லாம் ஏதோ ஒரு மதத்துக்கு தான் அங்கீகாரம் உண்டு. ஆனால் நம்ம பாரத நாட்டில் இருக்கிற எல்லா மதத்துக்கும் அங்கீகாரம் இருக்குது, எங்களை மாதிரி சிறுபான்மையினருக்கு சம உரிமை இருக்குது. அதுக்கெல்லாம் மேலே இந்து கோயிலுக்கு சொந்தமான இந்த நிலத்தில் முஸ்லீம் ஆகிய என்ன மதரசா நடத்த அனுமதிச்சிருக்காங்க. அதனால் இந்த பாரத மண்டல பிறந்ததுக்காக ரொம்ப பெருமைப்படுறேன். இதுக்கு கைமாற நான் செய்ய வேண்டியது, இந்த கலவரத்திலிருந்து உங்களை காப்பாற்ற வேண்டியது. தேனி ஓட்டின நாய் மாதிரி தெரு தெருவா சுத்திட்டு இருக்கு. இவன் சாவகாசமா சாவி சுத்திட்டு போறான். இன்ன இடத்துல இங்க என்ன வேலை இவனுக்கு? ஓடி போன பசங்க இவன் உள்ள வச்சு கூட்டி போனோம்.
இந்த வாத்தியார் பாயினுடைய தொல்லை தாங்க முடியல. அந்த நாலு பேர்த்தையும் அந்த மதராசுக்குள்ள வச்சு இந்த ஆள் தான் பூட்டி வச்சிருக்கான். இவனை போட்டு தள்ளிட்டோம்னு ஐயே எல்லாம் சரியா போயிடும். விடியறதுக்குள்ள யாருக்கும் தெரியாம இவனை போட்டு தள்ளிடுங்க. சரி தலைவா, முடிச்சுறோம். முதலாளி, முதலாளி, ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னைய பாய போட்டு தள்ளுறதுக்கு பதிலா கணக்கு புள்ளை போட்டு தள்ளிட்ட முதலாளி. அப்படியா? பரவாயில்ல பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் நான் அவனை போட்டு தள்ளான்னு தான் இருந்தேன். ஏன்னா ஏகப்பட்ட இம்சை செத்துட்டான். என்ன கன்ஃபார்ம் தானே? செத்துறா முதலாளி. அவனுக்கு அர்ஜென்ட் அட்வான்ஸா போய் சேர்ந்துட்டான். இப்ப என்ன பண்றது முதலாளி? என்ன பொறுத்தவரையிலும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரவே கூடாது. நாளைக்கு மேக்சிமம் நான் விளையாண்டு பார்ப்பேன். அதையும் மீறி அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சென்றாங்கன்னா, இவர் ஒரு பையில பாம் வச்சுருக்கேன், இன்னொன்று பணம் வச்சுருக்கேன். பாம் அவனுக்கு மேலே பேசிட்டு பணத்தோடு ஓடிடு. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் மகனே என்னை காட்டி கொடுக்கலாம் மட்டும் நினைக்காத. என்ன உனக்கு ஒரு ஆள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன் ராத்திரியில் லோ லோன் அலைஞ்சிட்டு இருக்கீங்க? இது பாருங்க, உங்கள் ரெண்டு குடும்பத்து மேலே அக்கறை உள்ளவங்கிற முறையில் ஊரெல்லாம் தேடிட்டு அவங்க எங்கேயுமே இல்லை. ஜமால் பாய் அவங்கள மதரசாவில் உழைச்சி வச்சுருக்கான். உனக்கு எப்படி தெரியும்? ஜமால் பாய் கேரக்டர் நான் எத்தனை வருஷமாக ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். என்ன தெரியுதா? ரை வாங்கடா வாங்கடா. உள்ளே அவங்க இல்லாமல் போயிட்டாங்கன்னா அவங்கள முக்கியம், அதை இடிக்கணும். உங்களை தான் தேடி வந்துட்டுருக்கேன். உங்க குழந்தைகளை ஊர்க்காரங்க விரட்டிட்டு இருக்காங்க. அவங்களை காப்பாத்துறதுக்காக நான் தான் மதரசால பூட்டி வச்சிருக்கேன். ஆனா அங்கேயும் ஜனங்க வந்துட்டு இருக்காங்கம்மா. மதரசா வெடிக்க போறாங்க. எனக்கு என்ன பண்றது தெரியல. எத்தனை உயிர் பலியாகும் புரியல. நீங்க வந்தாதான் உங்க குழந்தைகளை ஊரையும் காப்பாத்தலாம். ஓடியா இடிச்சிட்டு பசங்களை வெளியே கொண்டு வாங்க. வாங்கடா. இன்னைக்கு ரெண்டு ஒன் பார்க்கலாம். அது இருக்காங்க. இப்படியே நின்று இருந்தா எப்படி? அந்த ஜமால் பாய் எங்க? அவரை கூட்டு வந்து இந்த பூட்டை துறக்க சொல்லுங்க. ஜமால் பாய் கூட்டு வந்து எதுக்கு பூட்டு துறக்கணும்? இதை இடிச்சு குழந்தைகள் வெளியில் கொண்டு வந்துருவோம். நம்ம கோயில் நிலத்தை இவர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு இதை விட்டால் சந்தர்ப்பமே கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்திட்டு ஒரே நேரத்தில் சட்டசபைக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் எலெக்ஷன் வைக்கிற மாதிரி. எப்படி? டேய் இடிங்கடா, இடிச்சிட்டு பசங்க வெளியே கொடுங்க. வாங்க. என்னது இடிச்சு தள்ளுறதா? தைரியம் இருந்தா ஒரு அடி எடுத்து வைங்கடா பார்க்கலாம். டேய் என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்கடா நிறுத்துங்க. அவங்களை கொல்லணும் அவ்வளவுதானே அண்ணி? அண்ணா நீங்க போட்ட திறந்து அவங்களை எல்லாம் வெளியில கூட்டிட்டு வாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம்.
இப்ப என்ன, இவனை நீங்க வெட்டணும், அவ்வளவுதானே, வெட்டுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இவன் நம்ம பையங்க, உங்க ரத்தங்க. என்னடி உளர்ற? உளர்லீங்க, உண்மையைத்தான் சொல்றேன். இவன் நம்ம பிள்ளைங்க. நான் பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தப்போ அண்ணியும் அதே ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆயிருந்தாங்க. அப்போ அண்ணியோட குழந்தை இறந்துரும்னு நர்ஸ் சொன்னதை கேட்ட உடனே என் குழந்தைய எடுத்துட்டு போய் அன்னிக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க குழந்தைய நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லவேளை அந்த குழந்தையும் பொழைச்சிடுச்சு. இதுதாங்க நடந்தது. என்னடி இது, புது கதையா இருக்கு? அவங்க சொல்றது உண்மைதான். அப்படி இடிச்சுதான் ஆகணும்னா உங்களுக்கு அவ்வளவு சிரமம் வேண்டாம். உங்க பசங்களை நீங்களே கொண்டுடுங்க, இதை நாங்க இடிச்சிடுறோம். வாங்க, நீ கொடுங்க. ஏயா ஏயா, எல்லாரும் வாயடிச்சு போய் நிக்கிறீங்க. இதுதான் அந்த நாட்டோட பண்பாடு. எத்தனை கலாச்சாரம், எத்தனை ஜாதி, எத்தனை மதம், அத்தனை இருந்தாலும் பொது பிரச்சனை ஒண்ணு வந்துட்டா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிறோம்ல. அன்புதாயா தெய்வம். அன்பு இல்லாத இடத்துல தெய்வம் இருக்க முடியாது. இது புரியாம வீட்டை நாட்டையும் பாழாக்கிட்டு இருக்கீங்க. கடப்பறை கீழே போடுங்க, போடுங்க கீழே. உங்க புள்ளைன்னு தெரிஞ்ச உடனே வெட்ட முடியல பாத்தீங்களா? இந்த பூமியும் ஒரு தாய் மாதிரி தாங்க. அதனாலதான் அது பூமி மாதான்னு சொல்றோம். அது மேல இருக்கிற கோயிலும் மசூதியும் அதோட குழந்தைங்க மாதிரிங்க. எப்படி இந்து வயிற்றுல பிறந்து முஸ்லீமா வளர்ந்த பையனை வெட்ட முடியலையோ அதே மாதிரி தாங்க இந்த பூமி மேல இருக்கிற எந்த கோயிலையும் எந்த மசூதியையும் இடிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைங்க. ஒரு ஸ்கூலை கட்டுறது 1000 கோயிலை கட்டுறதுக்கு சமம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதை இடிக்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. இவங்க சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்மளை பேக்க பண்ணிடுவாங்களே. இது சரியாக வராது. முதலாளி, நம்ம வயன் ஆகி போச்சு, அப்புறம் இதுக்கு தொப்பி குள்ளாக கழட்டி போட்டு நல்லா நெத்தி நிறைய விபூதி பூசி பக்தி பலமாக வர சொல்லுங்க. நம்ம பையனை தெரிய வேணாமா? என்னங்க, நம்ம பையனை நம்ம பையனாக வர சொல்லுங்க, இவ்வளோ யோசிக்கிறீங்க? ஏன் தான், நான் செத்தா பெத்தப்படுத்தான கொள்ளி வைக்கணும். கமா கமா வா. எங்கள் அம்மா தொழுதுதான் கற்றுக் கொடுத்தாங்க, கும்பிட கற்றுக் கொடுக்கல. நான் இப்படி தான் இருப்பேன், உங்களுக்காக என்ன நான் மாற்றிக்க முடியாது. ராஜா, உன்னை என் வயிற்றில் 10 மாதம்தான் சுமந்தேண்டா. ஆனால் என்னைக்கு நான் உன்னை அன்னைக்கிட்ட கொடுத்தேனோ அன்னையிலேருந்து உன் நினைப்பை என் நெஞ்சில் சுமந்துட்டுருக்கேண்டா. எங்கள் கூட வந்திருப்பா. இத்தனை வருஷமா வளர்த்த தாயை விட்டுட்டு உங்க கூட எப்படி வர முடியும்? உங்க மதத்துல கூட வளர்த்த தாயை வச்சுதான் யசோத கிருஷ்ணன்னு சொல்றீங்க. பெத்த தாயை வச்சு அவனை யாரும் தேவ கிருஷ்ணன் சொல்றதில்ல. நான் யசோதா கிருஷ்ணாவே இருக்க விரும்புறேன். சமயம் பார்த்து சுந்தரமல்லி போட்டு தள்ளிடு. இந்துவ முஸ்லீம் கொண்டுட்டான் கலவர் வந்துடும், அதில் நம்ம எஸ்கேப் ஆகிக்கலாம். அதையும் மீறி ரெண்டு பேரும் ஒன்று சந்தானம் வச்சுக்க, கையில் இதில் பாமு வீசிட்டு ஓடிடு போ. ஓகே முதலாளி, முடிச்சிடறேன். இதையே ஒரு மெயின் பிஸ்னஸாக பண்ணானுங்களே. சும்மா குடும்ப கதையே பேசிட்டு இருக்காங்கப்பா, வந்த வேலையை பாருங்க. தம்பி, பெத்த தகப்ப முக்கியமா மதம் முக்கியமானு கேட்டப்போ மதம் தான் முக்கியம்னு நீ சொன்னேன். பெத்த தாயா வளர்ப்பு தாயா எது முக்கியம்னு கேட்டப்போ வளர்ப்பு தாய் தான் சொன்னேன். ரெண்டு விஷயத்திலுமே நீங்கள் ரொம்ப நல்ல முஸ்லீம் நிரூபிச்சிட்டீங்க. இந்து கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் இருக்க இந்த மதரசா இப்போ சர்ச்சைக்குரியதாயிருச்சு. இந்துவா பிறந்து முஸ்லீமா வளர்ந்த நீங்க சொல்லுங்க தம்பி, இந்த மதரசா யாருக்கு சேரணும்? நீங்க சொல்றது இருப்ப நாங்க எல்லாருமே ஏத்துக்கிறோம். என்னப்பா? சரி. இனிமே இந்த ஊர்ல எந்த மதக்கலரும் வரக்கூடாது. 10 மாதம் சுமந்து பெற்ற உங்கள் பையனே உங்களுக்கு இல்லைன்னு ஆனதுக்கப்புறம்
25 வருஷமா மதரசா நடக்கிற இந்த இடம் மட்டும் உங்களுக்கு எப்படி சொந்தமாகும்? இருந்தாலும் இந்த இடத்த நாங்கள் உங்களுக்கு விட்டு கொடுக்குறோம். நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைங்களுக்கு தேவாரம் திருவாசகம் சொல்லித்தரீங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு குரான் கற்றுக் கொடுக்குறோம். அப்படிப்பட்ட இந்த புனிதமான இடம் தான் ரெண்டு மாதத்துக்கு பிரச்சனைனா தாராளமாக இந்த இடத்த எடுத்துக்கங்க. இடத்த தாராளமா நீங்களே எடுத்துக்கங்க. வாங்க போலாம். நாளைக்கு மேக்சிமம் நான் விளையாண்டு பார்ப்பேன். அதையும் மீறி அவங்க ரெண்டு பேரும் ஒன்று செஞ்சாங்கன்னா, ஒரு வயல பாம்பு வச்சிருக்கேன், இன்னொன்று படம் வச்சிருக்கேன். பாம அவனுக்கு மேல பேசிட்டு பணத்தோட ஓடிடு. நம்ம பொண்ணுங்க கவலைப்படாத, சேர வேண்டிய இடத்துல தான் போய் சேர்ந்திருக்கா.